அப்பாடா தப்பிச்சோம். அந்த பொம்பளை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம். மேடம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. மேடம் இப்ப நீ ரிஸ்க் எடுக்கலன்னா அப்புறம் உன் வாழ்க்கையை ரிஸ்க் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த குழந்தைய மாத்தினதுக்காகவும் இந்த ரகசியம் ரோஜாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் நீ கை நீட்டி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. ஆனா இந்த ரகசியம் தெரிஞ்ச சரவணன் இப்ப கோமால இருக்கான். சோ அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால அவன் கதையை நீ முடிக்கிற, இல்ல உன் கதையை நான் முடிச்சிருவேன். உனக்கு 2 நாள் தான் டைம். யாராவது மகராசை 10 முழம் பூவையும் வாங்கிட்டா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளவு நேரம் ஆகுமோ? ரெண்டு முழம் பூ கொடுங்க. தரேன் சார். சில்லற இல்ல, சேஞ்ச் இருக்கா? இல்லீங்களே. எவ்வளவுமா முழம்? முழம் 5 ரூபாய் சார். 5 முழம் கொடுமா. 8 முழமா வாங்கிக்கங்க சார். ஏ இருக்கிறது 10 முழம். ஐயா 2 முழம் கேட்டாரு, மீதியை நீங்க வாங்கிக்கங்க. இவர் வாங்கின மிச்சத்தை நாங்க வாங்கிக்கணுமா? சே வேண்டாமா. நீ கேட்டு அந்த 10 முழத்தையும் கொடுமா, நானே வாங்கிக்கிறேன். இந்தாங்க சார். என்னம்மா எல்லா பூவையும் அங்க கொடுத்துட்ட? அப்ப ஏன் 2 முழம் பூ வித்து போச்சு சார். அப்ப எதுக்கு என்ன இவ்வளவு நேரம் நிக்க வச்ச? என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணு நிக்க சொல்லலையே. நீங்க வேணா 10 முழம் வாங்கிருக்கணும். சரி இப்ப கொடு, வாங்கிக்கிறேன் கொடு. ஏய் நான் எல்லா பூவையும் நான் வாங்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏய் கிருஷ்ணா வேணா, இங்க பார், முதல்ல பூ கேட்டது நானு, மரியாதை எல்லாம் போய் கொடு கொடு. இல்லைங்க எனக்கு எல்லா பூவும் வேணும். மிஸ்டர் மகேஷ், இந்த 10 முழத்தையும் நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு எனக்கும் ஸ்னேகாவுக்கும் முதல் இரவு. என்னடா உடம்பெல்லாம் எரியறதா? நன்னா எரியட்டும். இங்க பார் ஸ்னேகா, எனக்கு சொந்தம். ஏய் ராஸ்கல். ஏய் நிறுத்துடா. ஸ்னேகா இப்ப என்னோட மனைவி. ஏய் அவர் மேலே கை வச்சிட்டியா? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. ஏய் என்ன என்னடி பண்ணுவ? இன்னைக்கு என்ன விட்டு அவங்க கூட சுத்த ஆரம்பிச்சிட்ட? உன் பேசி புத்திய ரொம்ப பிரமாதமா காட்டிட்ட. என்ன சொல்ற? ஏய் நான் பேசிதான். உனக்கு என்ன? நான் பேசியாவே இருந்துட்டு போறேன். ஒரு பொம்பளை கையால அடி வாங்கினியே, அசிங்கமா இல்ல? நார் இருந்தா குடுமா நாக்க வச்சு நிக்கட்டும். நீங்க வாங்க, எதுக்கு கண்ட அசிங்கத்தெல்லாம் மிதிச்சு நின்னுருக்கேன்? வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னமா இது?
என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் தர? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான். ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நல்லாச்சு, அதான் பண்ணேன். அப்படியா, நீ செஞ்சதா? இதுல இருந்தே தெரியுதுமா ஸ்வீட் நல்லா இருக்கோ இல்லையோ. ஓ, மனல் இல்லாம சந்தோஷமா இருக்கு. ஆமா மாமா, மகேஷ் கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்னேகா பத்தின தலைவலி குறைஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நேத்து கூட நான் அவ கிருஷ்ணா மாஸ்டரோட கார்ல போறத பார்த்தேன். ரெண்டு பேரும் அன்யோன்யமா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னம்மா? அவளால மகேஷுக்கு தொல்லை இல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். எங்க ஸ்வீட் கொடு. என்ன இது, என்னாச்சு? என்ன மகேஷ், என்னாச்சு? நடு ரோட்ல அசிங்கப்படுத்திட்டான், கண்ணத்துல அரைஞ்சிட்டான். அவளை நான் சும்மா விட மாட்டேன். டேய், புரியும்படி சொல்லண்டா. மூளை இருந்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அவ பேரை கூட என் வாயால நான் உச்சரிக்க மாட்டேன். மகேஷ், ஸ்னேகாவல பிரச்சனையா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தேவையில்லாம என்ன பம்பு கிழித்து என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். அரைஞ்சிட்டாளா? கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த பிரச்சனையில தீர்ந்ததுன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க ஏன் மகேஷா வழிக்கு போறீங்க? நீங்க உண்டு உங்க கிரானைட் பிசினஸ் உண்டு நிற்க வேண்டியதானே. ரோஜா, நான் அவ வழிக்கு போல. நான் உனக்கு மளிகை பூ வாங்கலான்னு கடையில் நின்று இருந்தேன். அந்த பொம்பளை 100 ரூபாய்க்கு சில்லு இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த நேரத்துல அவ அந்த கிருஷ்ணாவோட வந்து எல்லா பூவையும் வாங்கிட்டான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் உனக்கு தான் மல்லிகை பூ வாங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பூவையும் வாங்கிட்டான். திமுற பிடிச்ச ராஸ்கல். அந்த கிருஷ்ணாவும் அவ கூட சேர்ந்துட்டு என்கிட்ட தகராறு பண்ணான். ஆத்திரத்துல நான் அவன் நடிச்சிட்டேன். அதுக்கு இவ செலுத்துக்கிறான். அவன் நடிச்ச இவளால தாங்கிக்க முடியாதான். பதிலுக்கு என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். போன போட்டும் வைதேகி மாமி பொண்ணாச்சே, ஏதோ வயசு கொள்ளார்ல விவரம் தெரியாம நடந்துக்கிறானு விட்டு வச்சிருந்தேன். சண்டே வேண்டா, சமாதானமா போலான்னு நினைச்சா அவன் நம்மள சாது சன்னியாசம் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க மகேஷ், கடவுளுக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பாங்க. இல்ல இல்ல ரோஜா, அவளை திருப்பி அடிக்காம நான் விட மாட்டேன். அவளை என்ன பண்ணலாம் நாம அப்புறம் யோசிக்கலாம். அமரே, என்ன நீ அவனை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு பார்த்தா அவன் ரூட்லயே போறன்ற? இத பாருமா, சண்டைக்கு சண்டை தான் சரியான முடிவுனா எல்லாருடைய நிம்மதியும் சந்தோஷமும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடும். அதுக்காக இழிச்சவாயனா இருக்க கூடாதுப்பா, ரொம்ப எகிரிடுவாங்க. அந்த ஸ்னேகா கதைய நான் முடிக்கிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி நம்ம கிரானைட் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போறேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நான் வர்ற வரைக்கும் ஸ்னேகா கிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகாம உன் கையை காலை மடக்கி வச்சுக்கிட்டு பிசினஸை மட்டும் பார்த்துக்கோ, புரியுதா? உள்ள போ ரோஜா, அவனை உள்ள கொடுத்து போமா. மகேஷ், இந்த பொம்பளைங்களுடைய சண்டை 3வது உலக போற விட பெருசா இருக்கும் போல இருக்க. எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. சாயந்தரத்துக்குள்ள நான் அந்த புரோக்கர் கமிஷன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். அப்பதான் ஆர்டர் ஓகே ஆகும், இல்லனா அந்த ஆர்டர் நம்ம கை விட்டு போயிடும். என் நகையெல்லாம் வித்தா கூட என்கிட்ட அவ்வளவு பணம் வராது. திடீர்னு 5 லட்சம் கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ உட்காந்துருக்கே அந்த MD பதவி, அதை உபயோகிச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடு. என்ன மகேஷ் பேசுறீங்க? இது சொக்கலிங்க மாமா ஆபீஸ், ஏன் ஆபீஸ் இல்ல? அப்போ அவர்கிட்டே 5 லட்சத்தை கேளு. அது மட்டும் முடியாது, அவருக்கும் உங்களுக்கும் டேர்ம் சரியில்லை. ஒரு நாள் அவர் உங்களை பத்தி தப்பா பேசினதுல இருந்தே நான் அவர்கிட்ட எந்த உதவியும் கேட்கறதில்ல. ரோஜா, பிரஸ்டீஜ் பார்க்க வேண்டிய நேரம் இது இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 50 லட்சம் ரூபா ஆர்டர் பிடிச்சிருக்கேன். அது கண்டிப்பாக கமிஷன் 5 லட்சம் ரூபா கொடுத்தாகணும், இல்லை ஆர்டர் கைவிட்டு போயிடும். நீ நம்ம கொடுக்குற 5 லட்சத்தை பற்றி யோசிக்கிற, நம்ம கடைக்கு போகிற 50 லட்சத்தை பற்றி யோசிச்சு பாரு ப்ளீஸ். மகேஷ், எப்போவுமே பணத்தை விட தன்மானம் தான் முக்கியம். இங்கே பாருமா, பிஸ்னஸில் நட்பு பகையெல்லாம் சகஜம். இன்னைக்கு அடிச்சுக்கிறவங்க நாளைக்கு கை குளிக்குவாங்க. அன்னைக்கு என்ன திட்டின சொக்கலிங்கம் என் கிரானைட் ஆஃபீஸ் திறப்பு விழாக்கு வந்து என்னை வாழ்த்தி ஆசீர்வதிச்சுட்டு போல. அது மாமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்காக. மாமாவுக்காக அவர் ஃப்ரெண்ட்ஷிப்காக கண்டிப்பாக சொக்கலிங்க அங்கிள் செய்வார். இந்தா நீயே ஃபோன் பண்ணி சொல்லு, நீ பேசிட்டா கண்டிப்பாக அவர் செய்வார். இந்தா பிடி. இல்ல மகேஷ். ரோஜா, அப்பா 2 நாள் டெல்லியில இருந்து திரும்பி வந்துருவாரு, பணத்தை எப்படி புரட்டி கொடுத்துடலாம் பேசு. இல்ல மகேஷ், இதுக்கு என் மனசு ஒத்துக்கல. ஏன், என்னால 5 லட்சம் ரூபாயை புரட்ட முடியாதுன்னு பயமா இருக்கா? இங்க பாரு ரோஜா, சொக்கலிங்க உன்னை நம்பி இந்த ஆபீஸை ஒப்படைச்சிருக்காரு. நான் உன்னை நம்பி 5 லட்சம் ரூபாய் கேட்கிறேன். புருஷன் பொண்டாட்டி மேல வச்சிருக்க நம்பிக்கை அளவுக்கு
பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் கணவன் மனைவிய வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ, ஏன் இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு ரோஜா. கடைசியா உங்ககிட்ட ஒரு முறை கேட்கிறேன், உன்னால சுக்கலிங்கத்துக்கு போன் பண்ண முடியுமா முடியாதா? ஐயோ, போச்சுடா, இங்கே வந்துட்டாங்களா? யார் பாது? இவங்க தான் சார் சொக்கலிங்க சாரோட சம்சாரம். ஓஹோ, அப்படியா? வணக்கம் மேடம். வணக்கம். நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம், மணி சொன்னான். வணக்கம் மேடம், சௌக்கியமா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் சௌக்கியம் இல்லாம பண்ணிடுறேன். ரோஜா எங்க? எம்டி அவங்க ரூம்ல இருக்காங்க மேடம். ஆபீஸ்ல வேற யாரையும் காணோம்? லஞ்ச் பிரேக் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க மேடம். ஓஹோ. டேய் மணி, மேடம் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாடா. சரிங்க மேடம். இதெல்லாம் நான் கேட்காம நீயே செய்யணும். போ. சரிங்க மேடம். இந்த ஆபீஸ்ல மொத்தமா எத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்ற லிஸ்ட் எனக்கு வேணும். வாங்க மேடம், தரேன். உட்காருங்க மேடம். என்ன பண்றீங்க? எம்டி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எம்டிக்கும் நான் தான் சம்பளம் தரேன். புரியுதா? புரியுது மேடம். சீக்கிரம் சொல்லுங்க. இதுல வந்து நான் முதல்ல அக்கவுண்டன்ட் கிட்ட பேசுறேன். எஸ் மேடம், எஸ் மேடம். கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஓகே மேடம், இதோ வந்துடுறேன். என்ன? எம்டி மேடம் கூப்பிடுறாங்க. என்னை பத்தி உள்ள ஏதாவது கேட்டா பேசி சமாளிக்கணும், தெரியுதா? ஓகே மேடம். உட்காருங்க மகேஷ். எஸ் மேடம். மிஸ்டர் ராமநாதன், இப்ப அர்ஜென்டா மகேஷ்க்கு 5 lakhs பணம் தேவைப்பட்டா நம்மளால தர முடியுமா? நம்ம கிட்ட பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கா? சொக்கலிங்க சார் சொல்லிட்டாரோ, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். ரோஜாவோட கதையை முடிக்கலான்னு நினைச்சோம். அவளே அவ தலையில மண்ணளி போட்டுக்கிற. நாமளும் அவளுக்கு உதவி பண்ணுவோமே. கவிதா, என்னமா அது சாப்பாடு சாப்பிடுற நேரத்துல பிரெட் சாப்பிட்டு இருக்க? காத்தால டிஃபன் லேட்டா சாப்பிட்டேனா, அதனால லஞ்ச் சாப்பிட பிடிக்கல மாமி. அப்பா எங்க காணோம்? வேளச்சேரியில புதுசா பில்டிங் கட்டுறாளோ, அந்த சைட்டை பார்த்துட்டு வரேன் போயிருக்காரு. ஹலோ கவிதா, நான் அம்மா பேசுறேம்மா. ஆ சொல்லுமா. நான் சொக்கலிங் ஆஃபீஸில் தாம்மா இருக்கேன். வந்து ரோஜாவை ஒழிச்சு கட்ட ஒரு பிரமாதமான ஐடியா கிடைச்சிருக்கு. ஆட, என்ன சொல்லு. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது.
இப்ப போய் வெயில் அலையணும்னு ஏதாவது அவசியமா? என்னமா பண்றது, வேலைச்சேர்ல புது பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பிளாட்ஸ் எல்லாம் ஓனர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மார்பிள்ஸ் பதிக்கணும், பாலிஷ் போடணும், டைல்ஸ் ஒட்டணும். வேலையெல்லாம் அப்படியே பாதி பாதியா நிக்குது. அப்பா, நீங்க மார்பிள் டைல்ஸ் சொன்னோட ஞாபகம் வந்துருச்சு. ரோஜா போன் பண்ணா. என்ன விஷயம்? அது வந்து மகேஷ் இப்பதானே கிரானைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால முதல் ஆர்டர் உங்க கையால கிடைச்சா ராசியா இருக்கும்னு சொன்னா. ஒரு 5 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தா தேவலையா? 5 லட்சத்துக்கு ஆர்டரா? அவ்வளவா கேக்குறா? பரவாயில்லப்பா, இதுவரைக்கும் அவங்க உங்ககிட்ட எதுவும் கேட்டது கிடையாது இல்லையா? காசோ பணமோன்னா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். பிசினஸ் பண்ணணும் தானே நினைக்கிறாங்க. என்னமா இது, ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு மகேஷோட கிரானைட் திறப்பு விழாக்கு போனதுக்கு கண்ணாமணன் சத்தம் போட்ட? அது அப்பப்பா. அப்புறமா யோசிச்சு பார்த்தா உங்க பாலிசி தான் கரெக்ட்னு தோணுச்சு. அப்பா, ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நாம படிக்கல்லாம் இருக்கணுமே தவிர தடக்கல்லாம் இருக்க கூடாதுங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட், புரிஞ்சுக்கிட்டா சரி. ஹலோ. ஹலோ, நான் ரோஜா பேசுறேன். நான் கவிதா பேசுறேன். நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ, இருங்க. அப்பா கிட்ட பேசணுமா? பேசுங்க. அப்பா, ரோஜா. சொல்லுமா ரோஜா, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா, மகேஷோட பிசினஸ் எப்படி இருக்கு? அங்கிள், அது விஷயமா தான். புரியுது, தயங்காம சொல்லு. அது முதல் தடவையா பிசினஸ் பண்றது இல்லையா மாமா? பிசினஸ்ல ஒரு சின்ன சிக்கல். மாமா வேற பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருக்காரு. அவசரமா ஒரு 5 லட்சம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கூட கிரானைட் தேவைப்படுதுமா? மகேஷ் தானே கேக்குறான், கொடுத்துரு, தப்பு இல்ல. அதான் மாமா, அவசரமா ஒரு 5 லட்சம். அதுவும் கான்ட்ராக்ட் விஷயமா தான். 5 லட்சத்துக்கு கான்ட்ராக்ட் விஷயம் தானம்மா? நான் கூட பெரிய தொகையா இருக்குன்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா மகேஷ் முத முதல்ல தொழில காலடி எடுத்து வைக்கிறான். ஆரம்பத்திலே சிக்கல் இருந்தா தொழில எப்படிமா நல்ல பேர் ஏற்படும்? பேசாம கொடுத்துரு, அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மாமா வந்ததும் இந்த விஷயத்த பேசி. அட, என்னமா நீ, ராஜசேகர் சொன்னானா? நீ சொன்னா என்ன? எப்பவுமே எதுவுமே நீ என்கிட்ட கேட்டதில்ல. எனக்கு ஒண்ணு 5 லட்சம் ரூபாய் பெருசு இல்லம்மா, உன் சந்தோஷம் தான் பெருசு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரிமா. சொக்கலிங்க மாமா கிட்ட மகேஷ்க்கு பணம் கொடுக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கியாச்சு. இது பேரர் செக் தான். ஆமா மேடம், நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். அவர் உடனே பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டார் மேடம். மகேஷ் அங்கிளோட வேலைச்சேரி சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. இது அங்க போக வேண்டிய பேமெண்ட். இது கொடுக்க அங்கிள் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் வேற பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பார். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் கோடீஸ்வரர், அவருக்கு மரியாதை. இது என்னோட முதல் ப்ராஜெக்ட். இதுல நான் தோத்துற கூடாதுன்றதுக்காக தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, என்னப்பா, என்ன மறுபடியும்? இல்லம்மா, அந்த மகேஷ் ஆபீஸ்க்கு 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்தமே, அவங்க ஆபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே நமக்கு தெரியலையே. அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டா நம்ம படிச்சு பார்த்துடலாம். அதான் ரோஜாட்ட சொல்லலாம்னு. நீ ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு போன் பண்ண விட்டதே தப்பா போச்சு. நீ பாருங்க, இது பிசினஸ் டைம்ல லஞ்ச் டைம், சாப்பிட வாங்க. இல்லம்மா, அட்லீஸ்ட் ராமநாதனுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு டீடைலா விசாரிக்கலாம்ல. அதெல்லாம் ரோஜா பாத்துக்குவாப்பா. உங்களுக்கு என்ன பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி தெரியணும் இல்ல? நான் சொல்றேன், அது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். ஏப்பா, என்னவோ 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட மாதிரி பதறீங்க. கவிதா, மறந்துட்டமா, நாளைக்கு வேலைச்சேரி சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் பட்டுவாடா பண்ணணும். பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கணும். உடனே அக்கௌண்ட் எனக்கு போன் பண்றேன். அப்பா, என்னம்மா? இங்க பாருங்க, முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் மத்ததெல்லாம். வாங்க வாங்கப்பா. என்ன, மகேஷ் 5 லட்சம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சு மேடம். சரி, நீங்க இனிமே சாப்பிட போல. நான் வந்த விஷயம் ரோஜாவுக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். ரோஜா, நீ செத்தடி. கவிதா, என்னம்மா ஆச்சு? அம்மா, நீ சொன்ன மாதிரியே ரோஜா 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அப்பாவுக்கு போன் பண்ணா. அது தெரியும்,
பணம் தர உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு? நான் எதுக்கு இருக்கேன் நடுவுல? ரோஜா வெறுமன பணம் மட்டும் கேட்டதா மட்டும் சொல்லாம அந்த 5 லட்ச ரூபாய் கான்ட்ராக்டை தன் புருஷனுக்கு தர சொல்லும்படி கேட்டதா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டேன். ரோஜா கேட்டதும் அப்பாவும் சரின்னு தலையாடிட்டாரு. வெரி குட். சொக்கலிங்க பணம் தான் கொடுக்க சொன்னார்னு நம்பி ரோஜா 5 லட்ச ரூபாயே மகேஷ்க்கு இப்ப கொடுத்துட்டா. அம்மா, ஆக்சுவலா அந்த பணம் வேலைச்சேரி சைட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸோட சம்பள பணம். இப்ப சொக்கலிங்கத்தால அதை கொடுக்க முடியாது. ரோஜா செஞ்ச காரியத்தினால தொழிலாளிங்க முன்னால சொக்கலிங்க அவமானப்படுவாரு, அசிங்கப்படுவாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரோஜாவுக்கும் சொக்கலிங்கத்துக்கும் தகராறு வரும். அந்த தகராறை பயன்படுத்தி நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம். சொக்கலிங்கத்துக்கும் ரோஜாவுக்கும் நோவு, நமக்கு கொண்டாட்டம். ஹலோ, நான் வைதிக மாமி பேசுறேன். ஹலோ 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 மாமி, யார் போன்ல? யாரும் இல்லம்மா, நான் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல இந்த கோயில்? மாமி, ஹலோ மாமி, மாமி நில்லுங்க. என்னடி ஏன் இப்படி மாமி பதறி அடிச்சுட்டு போடுறாங்க? என்னன்னு தெரியலம்மா, ரெண்டு நாளா மாமிக்கு போன் வருது. போன் வந்தோடனே பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒண்ணுமே புரியல. தெரிஞ்சுக்காம இருந்தா தப்பா போயிடுமே. ஆமாம்மா, இங்க இருந்து நாங்க பாத்துட்டு. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம், அந்த கடவுளுக்கு இன்னும் கருணை பிறக்கல. நம்பவே முடியாத, ஜீரணிக்கவே முடியாத விஷயத்த ஸ்னேகாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இப்ப எவன ஒருத்தன் 10 நிமிஷத்துல ஜீவா பார்க்குவான் வேற சொல்றான். அந்த பாட்டிக்கும் பன்னீருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கேட்டு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ ஐயோ, இந்த கடந்த ரிங்கிங்க வந்த ஏதாவது சந்தேகம் வந்துட்டா? மாமி, மாமி நில்லுங்க. எப்படி வீட்டுக்கு தான் வருவீங்க? அப்ப பார்த்துக்கிறேன். வைதேகி, 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 பசிக்குது, எங்க இருக்க வைதேகி? ச்சே, வர வர யாரும் இந்த வீட்டுல என்ன மதிக்கிறதே இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். ச்சே, ஏமா எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்க? அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் பேர் வைதேகி இல்லப்பா, என் பேர் கவிதா. சரி, வைதேகின்னு தான் கூப்பிட்டேன். நீ வந்து சாப்பாடு போட்டா குறைஞ்சா போயிடுவ. வர வர இந்த வீட்டுல யாருக்கும் எங்களை அக்கறை இல்லம்மா. இருக்குப்பா, உங்களே தெய்வமா நம்பி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒரு ஜீவன் இருக்கு, அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப நிறைய அக்கறை இருக்குப்பா. ஒரு மாறுதலுக்காக நீங்க அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்களே. கவிதா அப்பா, அடுத்தவங்க நம்மள மதிக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம், அதே மாதிரி அடுத்தவங்கள நாமளும் மதிக்கணும்ப்பா. கவிதா வாய் மூடு, பெத்த அப்பாவையும் ஏத்து பேசுறியா நீ? நான் உனக்காக தான் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கேன். ஏன் புருஷருக்கு நீ உனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். பொண்டாட்டின்னு நீ ஒருத்தி வீட்டுல இருக்க, இவரு வைதேகி வைதேகிங்கிறாரு. இதுல எந்த நியாயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னங்க, வைதேகி வெளியில போயிருக்காங்க, ஆனா சாப்பாடு அவங்க செஞ்சதுதான். நீங்க அனுமதி கொடுத்தா நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், இல்லைன்னா நீங்களே. நானே போட்டு சாப்பிடுறேன். இன்னைக்கு
இன்னைக்கு எம்டியோட ஹஸ்பண்டு மிஸ்டர் மகேஷ் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவருக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. மேடம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்களே. ரோஜா ஃபோன் பண்ணது வாஸ்தவம் தான், ஆனால் அவன் 5 லட்சம் ரூபாய் பணம் எதுவும் என்ன கேட்கல. மகேஷ் ஏதோ கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், முதல் கிரானைட் உங்ககிட்ட கிடைச்சா ராசியா இருக்குன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுக்க சொன்னதா ரோஜா மேடம் சொன்னாங்க, நானும் கொடுத்துட்டேன். என்னது தந்துட்டீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்கிட்ட கேட்கும்போது எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? இல்லை சார், ரோஜா மேடம் அதான் அவன் 5 லட்சம் ரூபாய் கேட்கலன்னு சொல்றேன்ல, நாளைக்கு ஒர்க்கர்ஸுக்கு பே பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? ஏன் இந்த தப்பெல்லாம் நடக்குது பாத்தீங்களாப்பா? மகேஷுக்கு கான்ட்ராக்ட் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அழகா 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டா. டபுள் கேம் ஆடிட்டா பாருங்க. ஏய் கவிதா, வாய மூடு. இது அவரோட ஆபீஸ் பிரச்சனை, நீயே நடுவுல போந்து குட்டையை குழப்பற. இது நல்லா இருக்கே. மகேஷுக்கு கான்ட்ராக்ட கொடுக்க சொல்லி அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணது நானு, ஆனா ரோஜா ஒரு பச்சை பொய்ய சொல்லி என்னைய அப்பாவும் ஏமாத்திருக்கா. இது துரோகத்துக்கு சமம் இல்லையா? ஏய் ரோஜா அவரோட கம்பெனி எம்டி, அவன் பணம் கேட்டதை நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிருக்கலாம். ஏமா, ஒருத்தர் தப்பு பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ற அளவுக்கு நாங்க என்ன முட்டாளா? எங்க அப்பா வீட்டு பணத்தை ஏவ புருஷனுக்கோ தூக்கி கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன். அதை பத்தி நீ பேசாத, உனக்கும் ரோஜாவுக்கும் ஏற்கனவே ஆகாது. நீ சொல்ற நியாயம் எல்லாம் இங்க ஏற்படாது. அட, ஒரு மனுஷன் நல்லவனா திருந்து விடுங்கள, அத கூட தப்புனா எப்படி? எனக்கு ரோஜாவுக்கும் விரோதம் இருக்கலாம், சரி, அவ புருஷன் ஏதோ பிசினஸ் பண்றாரு, நல்ல விதமா வரட்டுங்கிறதுக்காக எங்களுக்குள்ள இருக்கிற பகைய மறந்து நான் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண, அது தப்பா? அப்போ அப்பா என்ன இழிச்ச வேணாம். கவிதா நீ பேசாம இருமா. அப்பா அப்பவே சொன்னார் அந்த மகேஷோட சாவகாசம் வேண்டான்னு. நான் தான் அவர் பேச்ச கேட்காம இப்ப தப்பு பண்ணிட்டு நிக்கிறேன். இப்ப பாத்தீங்களா, அந்த ரோஜா எங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு அவ புத்திசாலி ஆயிட்டா. அவளை நம்மள நானும் அப்பாவும் இப்ப முட்டாளாயி நிக்கிறோம். என்ன கிளவர், 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டை என் புருஷன் கிட்ட கொடுத்துருங்கன்னு என்கிட்ட பேசினவ, 5 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி அவ புருஷன் கிட்ட கொடுத்துருக்கானா? அவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? அவ பணம் வேணும்னு என்ன கேட்கலாமா? கான்ட்ராக்ட்னு ஒரு வார்த்தை சொன்னா, அதை நான் என் காதல கேட்டேன். சார் இப்ப என்ன சார் பண்றது? சரி நீங்க கிளம்புங்க, ரோஜா கிட்ட நாளைக்கு நான் பேசுறேன். ஓகே சார், நான் வரேன். ஏதாவது பண்ணிதான் ஆகணும், நாளைக்கு ஒர்க்கர்ஸ்க்கு பே பண்ணணும். வைதேகி எங்கம்மா போயிட்டு வர? வைதேகி ஒன்னதான் தூக்கி வச்சு தயவு செஞ்சு சாப்பிட்டு படுங்க, பட்டினி இருக்காதீங்க. விஷ்யா ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. வாங்க 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 மிஸ்டர் கிருஷ்ணா, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டே இருந்தோம். அப்ப நான் திரும்பி போயிட்டேன். இல்ல இல்ல, நீங்களே இருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பார்ட்டியே களகட்ட போகுது. நீங்க இந்த பார்ட்டில கண்டிப்பா பாடியே தீரணும் சார். அதனால என்ன பாடினா போச்சு. பை தி வே, மீட் மை சன் பார்த்த சாரதி. ஹாய். சிகாகோல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கான். இவனை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த பார்ட்டியே. ஹலோ சார், உங்க பாட்டுல நிறைய கேட்டிருக்கேன். வெரி நைஸ் சார். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து அவங்க ஸ்னேகா. ஐ சீ. சாருடைய பிரதான சிஷ்ய. ஹலோ. ஹலோ. சாருடைய பிஏ அவரு. ஹலோ சார். வரதன், நைஸ் டு மீட் யூ. பார்த்து பார்த்து வாங்க, கையிலேயே வச்சிருந்து கையை விழுகிறது. தேங்க்யூ வெரி மச் அங்கிள். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அண்ணாக்கு சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பிளு பிளு என்ன பிச்சை எடுத்துருவாரு. வாட் அ சர்ப்ரைஸ், உங்களுக்கு அவர் அண்ணா. என்ன உங்களை வாடா போடன்னு வேற பேசுறாரு? என்ன விட சின்னவர் தானா இருந்தாலும் அவரோட சங்கீதத்துக்கும் அவரோட வித்தைக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஓ அப்படியா,
ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் மகேஷ். சன் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி இவர் கிரானைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுலயே இவர் பெரிய தொழில் அதிபர் ஆயிட்டாரு. ஹலோ. ஹலோ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க் யூ. அப்போ உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் டின்னர். சாப்பிட்டு பேசலாமே. ப்ளீஸ் கம். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. கடங்காரன் இவன் எங்கடா இங்க வந்தா? கடங்காரனா? யாருன்னா கடங்காரன்? டேய், அந்த மகேஷ்டா. எனக்கு பசிக்கிறது. நான் சொல்லத நினைச்சா முந்திட்டா. வாங்க போய் சாப்பிடலாம். இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் பேசி ஈசிட்டு அப்புறமா சாப்பிடலாமே. ஆமா பொல்லாத பேச்சு. அதான் தினமும் பொழுது முடிச்சு பொழுது போனா வீட்டுல பேசிட்டே இருக்கோமே. பஃபேன்னு எதுக்கு வைக்கிறேன் தெரியுமா? ஒரே சமயத்துல வயிறு மனசு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் அப்படி இருக்காங்க. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க. சரி ஸ்னேகா, வா போய் சாப்பிடலாம். அண்ணா போயிட்டு பாலம் போட்டு என்ன ஐட்டம்ஸ் இருக்கு சார்? நீங்க சாப்பிட்டுருங்க. இது வந்துடுற வரதா? அங்க என்ன இருப்பாரு? வெயிட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. எப்ப கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? எப்ப வச்சாலும் சரி, இன்விடேஷன் மறந்துடாதீங்க. என்ன சாப்பிடு? தேங்க்யூ. ஸ்னேகா, எனக்கு கொஞ்சம் நான் ரிசி பிள்ள வர போடுறியா? என்னங்க நீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தானே கரெக்டா தெரியும். கவனிச்சீங்களா? இப்போ இங்க ஒருத்தர் வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து மீட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னாரு. அவர் ரொம்ப பிரபலமான ஜோசியர். எல்லாருக்கும் ராசி பலன் அவ்வளவு கரெக்டா சொல்லுவார். அப்படியா? அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு பார்ட்டில நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் கண்ணு போட்டிருப்பா. அதனால நம்ம என்ன பண்றோம், ஆத்துக்கு போன உடனே திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறோம். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா, கரெக்ட் தான். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு நம்மள பார்த்து அப்படியே அவளோட கொள்ளி கண்ணு இதுங்கின்னு வெளியில வருது. அது மட்டும் இல்லாம வயிற்றுச்சல்ல காது வழியா அப்படியே புகையா வந்துட்டு இருக்கு. ராஸ்கல், அடிச்சு உயிர் எடுத்துருவேன். சட்டையில கைய. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இவ கூட பழகுவ. அவளுக்கு என்னடா குறைச்சல்? என்ன குறைச்சலாம்? யார பார்த்து ஏழுற வெக்கமால? உனக்கு வயிற்றுல எவன் குழந்தைய சுமந்துகிட்டு இந்த அயோக்கியன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு கைய பிடிச்ச சுத்திரியே. அவசியமா பேசி நீங்க என்ன அடிச்சிட்டியா? உனக்கு அவ்வளவு திமிராடி, எனக்கு வர ஆத்திரத்துல நீங்க சந்தனம் கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் தொடறதுக்கு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் சாக்கடை? ப்ளீஸ் விடுங்க. மகேஷ், மைண்ட் யுவர் பிஹேவியர். இல்ல சார், இதாலும் ஸ்டாப் இட். இது என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன். ஏய் விடுங்க. கிருஷ்ணா என்னுடைய முக்கியமான விஐபி. டோன்ட் இன்சல்ட் மை கெஸ்ட். யோ, நான் உங்க கெஸ்ட் தாயா? இனிமே நீங்க என்னுடைய கெஸ்ட் இல்ல. மரியாதையா வெளியே போங்க. அடிக்கடி ஏதாவது பட்டெடுத்தா ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ
நீங்க சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க, இதை பத்தி என்ன கவலைப்படாதீங்க. மாஸ்டர் ஒரு நிமிஷம். நியாயமா பார்த்தா உங்க சுகதுக்கங்கள் எல்லாத்திலயுமே இவருக்கு தான் பங்கு உண்டு. என்னங்க நீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தானே கரெக்டா தெரியும். நான் இல்லனா உங்களை வேற யார் கவனிச்சுக்குவாங்க? என் நேரமும் என்னடா பண்ற? உங்களுக்கு சூடு சொரணை நிறையவே இருக்குண்ணா. அதுக்காக இப்படியா கொதிக்க கொதிக்க பால் டம்ளர் கொண்டு வந்து கையில வைக்கிறது? அண்ணா, அந்த பார்ட்டியில மகேஷ் உங்களை பார்த்து சூடு சொரணை இருக்கான்னு கேட்டான். உடனே எனக்கு அந்த சந்தேகம் வந்துடுது. ஆனா உங்களுக்கு சூடு சொரணை நிறையவே இருக்குண்ணா. இந்த அறிவு கெட்டவன் தான் உங்களை அண்ணா அண்ணா மூணு தடவை கூப்பிட்டான். நீங்க திரும்பியே பார்க்கல, என்னமோ யோஜனையில இருந்துட்டு. அப்படி என்னன்னா யோஜனை? நான் ஸ்னேகாவை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த பால் டம்ளரை கொண்டு வந்து கையில வச்சிருக்க. ஆமா, ஸ்னேகாவை பத்தி இப்ப என்ன நினைப்பு? இல்ல வருதா, என்னால அவளை புரிஞ்சிக்கவே முடியல. அண்ணா, பெண்களை ரசிக்கணும். அவ கிட்ட நெருங்கி வந்து பேசினா அது கர்ண கட்டுரமா இருந்தாலும் அதை நல்ல சங்கீதமா நினைச்சு கேட்கணும். அவ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண கூடாதுன்னா? அது இல்ல வருதா, அன்னைக்கு கோவில் ஃபங்க்ஷன்ல நான் ஸ்னேகா கழுத்துல மாலை போட போகும்போது அவ ஒன்ன எழுத்து விட்டுட்டு நைஸா அந்த நகர்ந்துட்டா. அவ இன்னும் என் கையால மாலை வாங்கிக்க தயாராகடா வருதா. அப்பா, அது இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதா வருதா? அப்புறம் இன்னைக்கு டின்னர் பார்ட்டில அப்படியே என் மேல காதலாகி கசிந்துருகி அப்படியே என் கையை வேற இறுக்கமா பிடிச்சிட்டு நடந்துட்டே இருந்தா. அது மட்டும் போறாதுன்னு இன்னைக்கு டின்னர்ல அவளே விழுந்து விழுந்து சர்வ் பண்ணா தெரியுமோ? நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கடா வருதா. நான் அவளை வாடகை மனைவியா நியமிச்சது வீண் போகல தெரியுமோ? நல்ல பலன் கிடைச்சிருக்கு. என்னோட விடாமுயற்சியால ஸ்னேகாவோட மனசை சுத்தமா மொத்தமா நான் மாத்திட்டேன். ஆ வருதா, என்னோட கவனிச்சியோ, இத்தனை நாளா மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தவோ இன்னைக்கு திடீர்னு வாங்கண்ணா போங்க நானு கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அவ மனசு மாறினது காரணம் நீங்க இல்லன்னா பின்ன மகேஷ். கோவில் விசேஷத்துல அந்த மகேஷ் இல்ல. இன்னைக்கு அந்த பார்ட்டியில மகேஷ் இருந்தான், அதான் ரகசியம். புரியலையா அண்ணா? காதல்ல இது ஒரு வகையான ஊடகம். மகேஷ் ஸ்னேகா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டான். ஒருத்தரை ஒருத்தரை அழிச்சுக்கணும்ன்ற நினைப்போட விடும்புல வந்து நின்றுட்டா. ஆனா ஸ்னேகா மனசுல மகேஷும் மகேஷ் மனசுல ஸ்னேகாவும் இருந்துட்டு இருக்கா. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர இன்னும் காதலிச்சுட்டு இருக்கானா? பைத்திக்காரத்தனமான காதல். என்னடா வளர்ற? ஆமாண்மா, இதுதான் நிஜம். This is called possessiveness. மகேஷ் யாரு கூடியாவது பேசினா அவளுக்கு எரிச்சல் வரும். ஸ்னேகா யாரு கூடியாவது ஒட்டி உரசினா அவளுக்கு புகைச்சல் வரும். இன்னைக்கு பார்ட்டியில நடந்தது அதான். ஸ்னேகா உங்களோட ஆசையில நெருங்கி பழகலனா உங்களோட அவ நெருக்கமா இருக்கிறத பார்த்தா மகேஷுக்கு ஆத்திரம் வரும், பொறாம வரும், கோபம் வரும். மகேஷ் கோபத்தை அதிகமாக்கி அவனோட ஆத்திரத்தை கிளறி அவன் இன்னும் தன்னோட சுத்துதான் அப்படின்னு ஸ்னேகா உறுதிப்படுத்திட்டான். இல்ல இல்ல, இது போய் இது போய், நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, அவ என்னடா காதலிக்கிறா? நீ என் மனச என் கனவை கலைக்காத, போயிடு போயிடு வெளியில மரியாதையா. பாலனா? ஏய், நீ காதலுக்கு பால ஊத்திராத, வெளியில போ, போ வெளியிலங்கிற நோலியோ. என்ன ஏமாத்த மாட்டா, அவ எனக்கு எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஆமா, எனக்கு மட்டும் தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம்,
எனக்கு தான் சந்தோஷம் ரேகா. ஏம்மா நிஜமாவா சொல்ற? ஆமாம் பாட்டி, மகேஷ் இன்னைக்கு டின்னர் பார்ட்டிக்கு வந்திருந்தாரு. என்னை மாஸ்டரோட பார்த்த உடனே அவர் முறைச்ச முறைப்பிருக்கே, ஐயோயோ, அவருக்கு மட்டும் எரிக்கிற சக்தி இருந்திருந்தா நான் இந்நேரம் சாம்பலா போயிருப்பேன். கட்டையில போறவன், நாசமா போறவன், அவனை பத்தி என்கிட்ட பேசாத. எப்படி ஈவு இறக்கம் இல்லாம நடு ராத்திரில நடுத்தருவுல நிறுத்திட்டு போனான்? கொட்டுற மழையில நீ பிள்ளத்தாச்சின் கூட பார்க்காம வீட்டை காலி பண்ண வச்ச கொலகார பாவியவன். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பாட்டி இப்ப அனுபவிக்கிறாரு. இன்னைக்கு பார்ட்டியில எல்லார் முன்னாலையும் மறுபடியும் என்ன வேசின்னு திட்டினாரு. விட்டேன் ஒரு அற, அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, ஆடி போயிட்டாரு. ஐயோ பாட்டி சிரிக்காதம்மா, பொம்பளை பிள்ளை இப்படி வெறித்தனமா சிரிக்க கூடாது. இது வெறும் சிரிப்பு இல்லை பாட்டி, வெற்றி சிரிப்பு. நான் அழுற வரைக்கும் அழுது முடிச்சாச்சு, இனிமே மகேஷ ஜெயிப்பேன். ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் இப்படிதான் சிரிப்பேன். மகேஷ உசுப்பி விட கிருஷ்ணா கூட நெருங்கி பழகுறேன்னு சொல்ற, அது வேற எனக்கு பயமா இருக்குமா. நான் யாருக்கும் பயப்படல பாட்டி, அந்த கிருஷ்ணாவை பகடக்காயா பயன்படுத்தி நான் மகேஷ ஜெயிக்க போறேன். நீ பேசாம வேடிக்கை பாரு. இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாமா, கிருஷ்ணாவும் ஆம்பளைதான். இருக்கட்டுமே, சிங்கத்தை அழிக்கிறதுக்கு சிறுத்தையோட உதவியை நாடுறதும் தப்பு இல்லையே. அது சரிம்மா, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, சிங்கத்தை அழிச்சதுக்கு அப்புறம் சிறுத்தை ஓம் பக்கம் திரும்பினா என்ன பண்ணுவ? ரத்த வாசம் தெரிஞ்சிச்சுன்னா சிங்கம் மட்டும் இல்ல சிறுத்தையும் உன்னை விடாது. நீ பயப்படாத பாட்டி, என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். என்னமாமா, உன் இஷ்டம் போல செய். நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேனா? வலிக்கிறதா உங்களுக்கு? வலின்னா என்ன? இப்பவாவது உங்களுக்கு புரியறதா மகேஷ்? நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே வேதனையை தானே இப்ப நீங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கிருஷ்ணா மாஸ்டரோட பார்த்த உடனே உங்க மனசும் உடம்பும் எப்படி துடியா துடிச்சது? அதே மாதிரிதான் நீங்க ரோஜாவோட இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நானும் துடிச்சேன். அது ஏன் மகேஷ் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது?